வரகாத்துக் கண்ணிய திருக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிலவற்றை சிலதற்குள் ஒழித்து மறைத்து வைத்துள்ளார். அது அவனது திட்டம், அவனது நியதி. எல்லாவற்றையும் அடியார்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவன் மீது கடமையோ கடப்பாடோ அல்ல. இன்னொரு புறம், இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது சோதிப்பதற்காக. அப்ப சோதனை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம், அதே சமயத்தில் சிலதை அதற்குள் ஒழித்தும் வைத்திருப்போம். அவர் தன்னுடைய சிந்தனையால், தனது செயல்பாடுகளால் அதை கண்டுபிடித்து அந்த ஆன்சரை அவர் எழுதி பரீட்சையிலே சோதனையிலே வெற்றி பெறுவார். இதுதான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திடக்கூடிய ஒரு நியதி. அந்த வகையில் அல்லாஹ் பலதை பலதற்குள் மறைத்துள்ளார். இமாம் ஜாஃபர் சாஜித் ரலியல்லாஹுங்கிற ஒரு மிகப்பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல பைத்தில் உள்ள இறைநேச செல்வர், நபியினுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவர், நபியினுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவர். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பிறகு அவருடைய சந்ததியில் வரக்கூடியது அவங்களுடைய மகனார் ஜெயினுல் ஆமினி. அவருடைய மகன் தான் ஜாஃபர் சாஜித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரஜப் மாதத்தில் அவருடைய அந்த நினைவு நாள். சில ஊர்களில் கூட இந்த பூரியா பாத்தியான்னு வருவாங்க, இனிப்பு பூரியை செஞ்சு வருவாங்க. அந்த ஜாஃபர் சாஜித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மூன்று விஷயங்களை மூன்று விஷயங்களில் ஒழித்து வைத்துள்ளான். அல்லாஹ் மூன்று விஷயங்களை மூன்றிற்குள் ஒழித்துள்ளான், மறைத்துள்ளான். நாம தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம அதுல வந்து வெற்றி பெறணும். அது அல்லாஹ் நமக்குள் மறைத்துள்ள ரகசியம். ஒன்று, அவனது பொருத்தத்தை, அவனது ரிலாவை, அவனது ஹுஸ்னூதி, அவனுடைய அந்த திருப்தியை அல்லாஹ் ஒழித்துள்ளான். அவனுடைய இபாதத்தில் ஏதோ ஒன்று, அவனது இபாதத்தில் ஏதோ ஒன்றில் அல்லாஹ் ஒழித்து வைத்துள்ளான். இப்போ தொழுகையில் என்று அல்லாஹ் ஒரு சூழல் குறிப்பிட்டிருந்தால் நாம தொழுகையை விடாமல் தொழுது வருவோம், அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லை. கடமையாயிடுச்சு, தொழுகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதுலதான் திருப்தி இருக்குதா, அதனால இதையே பற்றி பிடிச்சுக்கிறோம். மற்ற அமல்கள் எல்லாம் அப்படியே பால்விட்டு போயிடும், வீணாக போயிடும். சின்ன சின்ன அமல்கள் இருக்குது, பெரிய அமல்கள் இருக்குது, மீடியமான அமல்கள் இருக்குது, இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்? நமக்கு தெரிஞ்சு போச்சு, அல்லாஹுடைய திருப்தியும் பொருத்தமும் தொழுகையில் தான் இருக்குதான் அப்படின்னு போயிடும். அதனால அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை ஒரு நன்மையும் ஒழித்து வைத்துள்ளார். என்ன நன்மை என்றெல்லாம் தெரியாது. ஜாஃபர் சாஜித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது உலவுக்கான ஹக்கீரன், அந்த அமல் மிக சாதாரணமாக நம்முடைய கண்ணுக்கு அற்பமானதாக தெரிந்தாலும் சரி, அதில் கூட அல்லாஹ்வுடைய திருப்தியை மறைத்து வைத்திருக்கலாம். காலமெல்லாம் மார்க்க பணியாற்றிய ஒரு முசன்னிப், ஒரு எழுத்தாளர், ஒரு மார்க்க சேவையாளர், கல்வியாளர், அவர் ஏராளமான கிதாபுகளை எழுதியிருக்கிறார். பல ஆண்டுகள் முதர்ரிஸாக, ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். பல பத்துவாக்களை கொடுத்திருக்கிறார், எல்லா சேவைகளும் செஞ்சிருக்கிறார். அவரது மரணத்திற்கு பின்பு அவருடைய மாணவர் ஒருவர் கனவில் கண்டு கேட்கிறார், அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? அவர் சொன்னார், அந்த பெரியார், அல்லாஹுக்கு முன்னால் நான் நின்றேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அங்கே மிகப்பெரிய ஒரு கடை விரித்து காண்பிக்கப்பட்டது. ஏராளமான அமல்கள், ஏராளமான நன்மைகள், அதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் சொன்னான், இதுவெல்லாம் நீங்கள் எனக்காக செய்தீர்கள், இல்லை என்று நான் சொல்லல. இதுவெல்லாம் உங்களுடைய இணையற்றத்திற்கு காரணமாக அமையலாம், ஆனால் இவைகளில் என்னுடைய திருப்தியை பெற்றாமல், என்னுடைய சந்தோஷத்தை பெற்றாமல், ஒரு நாள் நீங்கள் மையை கொண்டு கிதாபினுடைய ஒரு விஷயத்தை, ஒரு இன்மை நீங்கள் எழுதுகிற போது அந்த மையில, அந்த இங்கில ஒரு ஈ வந்து அமர்ந்தது. சிறிது நேரம் அந்த ஈ அந்த இங்கை குடிக்கட்டுமே என்பதற்காக அப்படியே அசைக்காமல் வைத்திருந்தீர்கள். எழுத உட்கார்ந்த எழுத வச்சாச்சு, பேப்பர் நம்ம பேனா வச்சு எழுதுறோம்ல, அந்த மாதிரி வச்சாச்சு. வச்சதற்கு பின்பு ஈ வந்து அப்படி உட்காரு. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல வந்து மூங்கில் குச்சியை செதுக்கி இங்குல முத்து முத்து தான் எழுதுவாங்க, அதுதான் அந்த காலத்து ஸ்டைல். இப்பதான பார்க்கிற பெண்லேருந்து எல்லா பெண்ணும் வந்திருக்குது. அப்ப அப்படி எழுத நீங்க வைக்கும் போது ஒரு ஈ வந்து இப்படி அமர்ந்தது, கொஞ்ச நேரம் அப்படி அசைக்காம பிடிச்சிருக்கீங்க.
அது நல்ல குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் முக்கிய எழுந்தினீங்க. இந்த அமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த அமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதை கொண்டு உங்களுக்கு சொருக்கத்தை தர்றேன், அதை கொண்டு நான் உங்களுக்கு என்னிடத்துல நெருக்கத்தை தர்றேன்னு அல்லாஹு தஆலா சொன்னான் என்பதாக அந்த முசன்னிஃப் அந்த ஹதீஸ் சொல்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு அமல், சிறியது ஒரு அமல், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நம்ம எல்லாம் பல தடவை பல ஜீவராசிகளுக்கு பல உயிரினங்களுக்கு இறக்கப்பட்டிருப்போம், அனுதாபப்பட்டிருப்போம், ஒரு உணவை வச்சிருப்போம், அதை வச்சிருப்போம், ஆனால் அதுல ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தந்தோம். அதனால ஒரு விஷயம் மட்டும் நபிசுல்லாஹ் சொல்வாங்க, நன்மையில் நின்றும் நற்காரியங்களில் நின்றும் எதையும் ரொம்ப சிம்பிளாக எடை போட்டு விடாதே. ஒரு கல்லையோ முல்லையோ நகர்த்தணும் ரோட்ல, இது கூட அல்லாஹுக்கு பிடித்து போனாலும் ஆச்சரியம் இல்லை. அப்போ முதல் விஷயம், அல்லாஹுத்தினுடைய திருப்தியை ஏதோ ஒரு இபாதத்தில், ஏதோ ஒரு தாக்கத்தில், அவனுடைய வழிபாட்டில் ஒழித்து வைத்துள்ளார். நான் சொல்றது இபாதத்துன்னு சொன்னா கூட நீங்க வந்து என்ன செஞ்சிட வேண்டாம், தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜின் வழங்கிட வேண்டாம். அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது எல்லாமே இபாதத் தான். அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னாலும் அதை விட்டு விலகி நடப்பது எல்லாமே இபாதத் தான். அப்படி பார்த்தா நீங்க மனைவியினுடைய வாயிலே ஒரு கவளம் சோற்றை உணவை நீங்கள் ஊட்டுவதும் கூட இபாதத் தான். அந்த அமல் ஒருவேளை அல்லாஹுக்கு பிடிச்சிருந்தால் அதை கொண்டு கூட நமக்கு அல்லாஹ் அவனுடைய திருப்தியை தந்துவிடும். முன்னொரு காலத்துல பனி இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு பெண்மணி, தீய நடத்தை கொண்ட பெண்மணி, தவறான நடத்தை கொண்ட பெண்மணி, விபச்சாரி என்று நாம் சொல்வோம். அந்த பெண்மணி ஒரு ஒரு கிணற்றோரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்ப அங்கே ஒரு நாய் ஒன்று, நாயை பத்தி நமக்கு தெரியும் அது ஒரு நஜீசான பிராணி, ஆனாலும் அல்லாஹ்வினுடைய படை. நாய் ஒன்று தாகத்தால் நாக்கை வெளியே தொங்க விட்டு கொண்டு அப்படியே இருந்துட்டு, சரியான தாகம், தண்ணீர் குடிக்க முடியாது, கிணற்றுக்குள் தண்ணீர் கிடைக்குது, அதனால உள்ள போய் குடிக்க முடியாது, அப்படியே நாக்க வெளியே தொங்க விட்டுக்கிட்டே அப்படியே தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கு. இந்த அம்மா யதார்த்தமா பார்த்தாங்க, அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு குட் பிஹேவியர் உள்ள பெண்மணி அல்ல, ஆனாலும் யதார்த்தமா அந்த நேரத்துல ஐயோ பாவம் தாகத்துல தவிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அந்த முந்தாடை, அந்த அந்த மேலே போட்டிருக்க அந்த ஆடை, அதையும் தான் போட்டிருந்த அந்த மோசா சூரிய கச்சுமா இருக்கும், அதையும் ரெண்டையும் அப்படி முடிச்சு போட்டு கட்டி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி அதை கொண்டு கிணற்றிலே தண்ணீரை அள்ளி அந்த நாய்க்கு கொஞ்சம் குடிக்க கொடுக்கறான். அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது மட்டுமல்ல, அந்த ஒரு காரணத்திற்காகவே அல்லாஹ் அந்த பெண்மணியை மன்னித்து சொருக்கத்தில் அனுப்பினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவு, ஒரு ஹதீஸ் ஒரு இடம் அல்ல, பல இடங்கள்ல அந்த ஹதீஸ் பதிவா இருக்கு, ஒரு இடம் அல்ல பல இடத்துல. என்ன காரணம்னா, அந்த பெண்மணி அந்த நேரத்தில் அந்த ஜீவராசியின் மீது இறக்கப்பட்டு தண்ணீரை குடிக்க வைத்தது, இது அல்லாஹுக்கு பிடித்து போனது. யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய திருப்தியை, அவனுடைய ரிலாவை எந்த அமலில் மறைத்துள்ளான் என்று தெரியாத பட்சத்தில் நாம் என்ன செய்வோம்? எதையும் விடாமல் செய்வோம். பெரிய அமல்களா, அதற்கும் நாங்கள் தயார், நாம் தயார். மீடியமான நடுத்தரமான அமல்களா, அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன அமல்களையும் நாங்கள் முன் வந்து செய்வோம். இந்த தமிழ்ல சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சின்னோண்டு ஒரு குச்சி எடுத்து பல்லில் உள்ள அந்த இதை எடுத்துடலாம். அது மாதிரி சிறிய அமலும் நம்முடைய ஈரேற்றத்துக்கு உதவலாம். நம்ம சைக்கிள்ல ஏறடிக்கணும் இல்லையா, சைக்கிள்ல ஏறடிக்கிறதுக்கு ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, அந்த சைக்கிள் கடையில போய் இது கொஞ்சம் ஏறடிச்சு தாங்கமா சொல்லிட்டு 500 ரூபாய் எடுத்து கொடுக்குற, அவர் என்ன சொல்லுவாரு, சில்லறையை கொடுத்துட்டு போப்பா. அப்ப சில்லறைக்கும் சில சமயம் மதிப்பு உண்டா இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம், சில்லறையெல்லாம் வந்து என்னுடைய மரியாதைக்கு அழகா இல்லை, நம்ம எல்லாம் எப்பவும் பச்சைத்தாள் ரோஸ் தாள் இப்ப அது இல்ல, ரோஸ் தாள் பச்சைத்தாள் தான் நான் எப்பவும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது நல்லதா இருந்தாலும் கூட சில்லறைகளும் நமக்கு உதவும். அந்த சைக்கிளுக்கு ஏறடிப்பதாக இருக்கட்டும், மற்ற ஒரு 16 ரூபாய் கொண்ட ஒரு ஒரு இடத்திற்கு நாம போகும் பொழுது இன்னொரு 1 ரூபாய் சில்லறை கேட்பாங்க. அது இல்லைன்னா அந்த கண்டக்டர் அடையங்கப்ப அவன் தான் பஸ்ஸையே விலைக்கு வாங்கின மாதிரி சில்லறை கொண்டு வர மாட்டீங்களா, காலையிலே வந்து உசுர் எடுக்க வந்துட்டீங்க, இதெல்லாம் நம்ம ஏன் கேட்பாங்க? அப்ப சில்லறையை வச்சிருந்தா, அதுபோல சின்ன சின்ன அமல்களை நாம செய்திருந்தா வறுமையில் அதை என்ன செய்யுங்க, அது கூட நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். அதனால ஜாபர் சாது ரலியல்லாஹு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள்ல முதல் விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, என்னன்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை
அவன் ஏதோ ஒரு அமலில் மறைத்து வைத்துள்ளான். ஆகவே இஸ்லாமிய பெரியவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் என்னண்டா, எதையும் சாதாரணமாக எடை போட வேண்டும். எதற்கும் நாம வந்து இரக்கம் காட்டுவதோ அல்லது ஒரு செயலை செய்வதோ அது வந்து இதுக்கெல்லாம இதா இருப்பது நினைக்கவே கூடாது. அடிக்கடி இந்த சுபுவிலே சொல்லியிருக்கோம், ஒரு ஆள் வந்து பாதையில ஒரு கிளையை வெட்டிட்டார், அது வந்து போறவங்களுக்கு வர்றவங்களுக்கு கிளைஞ்சலா இருந்துச்சு. அதை வெட்டுவதற்கு அவர் சுருக்கத்தில் பஞ்சமத்தியில் புரண்டு கொண்டிருப்பதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன தெரியுது, நாம இபாதத்துகள் ரமலானுடைய காலம் எல்லாம் வருது, ஷாபான்ல இருந்து தொடங்கி அடுத்தடுத்து நல்ல நன்மையான காலங்கள். இதுல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பெரிய அமல்களை மட்டும் நம்முடைய அந்த எய்மாக இல்லாமல் சின்னது பெருசு வீடு எல்லாத்தையும் சலாம் சொல்றது கூட நமக்கு ஈடற்று தரலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாலு பேருக்கு சலாத்தை எத்தி வைப்பதில் சலாம் சொல்றதுல வந்து ஒரு ஒரு எய்மா வச்சுக்கலாம். பார்க்கிற ஆட்களுக்கு எல்லாம் சலாம், ஒரு புன்னகை முகம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நபிசுல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்கன்னா, சிரித்த முகத்தோடு ஒருத்தரை பாரு, அதுவே சதக்கா. அல்லாஹ் அக்பர், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுக்கறதா சதக்கா, இல்ல ஒரு ஆளை பார்க்கும்போது இங்க இருக்க நமக்கு அந்த கடுகெடுத்த முகம் ஒருவேளை இருந்தாலும் கூட, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் கூட பார்க்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு தபஸ்ஸும் இருக்கு பாத்தீங்களா. இது கூட தபஸ்ஸுமுக்கு உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பது அது தர்மத்திற்கு சமமானது, தர்மம் கொடுத்ததாக ஆகும். அப்ப அது கூட மறுமையில ஈடேற்றத்தை தரலாம். ஆக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அவனால் கடமையாக்கப்பட்ட, அவனால் விளக்கப்பட்ட சகல காரியங்களை மிக சரியான முறையில் அவனால் கடமையாக்கப்பட்டவைகளை செய்து நடக்கவும் அதன்படி வாழவும் அவனால் விளக்கப்பட்டவைகளை விட்டும் தவிர்ந்து வாழவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய மேலான ரிலாவை திருப்தியை நம் அனைவருக்கும் நசீபாக்கி அறங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.